சொல்லுவியா எங்க வர காணோம் என்னங்க பரங்க ஐயோ உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா மனுஷன் உயிரோட திரும்பி போறது பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்கே அம்மா பேசாதீங்க போய் டாக்ஸி கூட்டுவாங்க சரிம்மா நல்லா நர்சிங்கோமா பத்தி எங்க தாத்தாவை அட்மிட் பண்ணுங்க சரிம்மா எக்ஸ்ரே எடுத்து பாருங்க சரிம்மா எலும்பு முறிவு ஏற்பட்டதுனா வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிம்மா எங்க நம்ம பேசிட்டு கேவல நம்ம எலும்பு முறிவு சரிம்மா எலும்பு முறிவு நாம அதனே தப்பு முடிச்சனால சரிம்மா எங்க நம்ம கிராம சாக்கி எடுத்து தப்பு முடிச்சு சரி 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 இனிமே கல்யாணத்துல வாழைப்பழம் வாங்குவியா 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 தயவு செஞ்சு டிஃபன் இங்கேயே கொண்டு வந்தற சொல்லிடுங்க வித்த ரெடியா தான் இருக்கு வாழைக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் இப்போ வந்தோம் ஆஹா எங்க கூட்டத்துக்கு இலையில போட்டா கட்டுப்படி ஆகாதுங்க சும்மா பேப்பர்லயே கொடுங்க சரிங்க வரே அப்புறம் இது ஏதோ புடவையா இத கௌரி கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டு சின்ன பெரியவங்கள நமஸ்காரம் பண்ணணுமா குடுத்துறீங்களா அந்த ஜவர்சி பாயசத்துல முந்திரி பருப்பு எல்லாம் போடுவீங்களா கால் கிலோ போடுறேன் அத முழுசா அப்படியே வறுத்து போட சொல்லுங்க முழுசாவே போட சொல்லுங்க ஜவர்சி பாயசம் மறந்துடாதீங்க நீங்க அன்பு முத்தங்கள் பாப்பா கப்புக்குட்டி உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே என்ன இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க என்ன ரகசியம் பாத்ரூம் குள்ள வா நான் சொல்றேன் நான் வர மாட்டேன் உன் கற்புக்கு நான் கேரண்டி வா கப்புக்குட்டி கல்யாணம் கப்புக்குட்டி கல்யாணம் கப்புக்குட்டி கல்யாணம் கப்புக்குட்டி கையெடுங்க கல்யாணம் கப்புக்குட்டி கல்யாணம் குட்டிக்கப்பா அப்படின்னு என்ன சொல்லணும் வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீடி உனக்கு நாண்டி நட்டனோட சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்டமா பேசுவான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள்ட்ட பாதுகாப்பே கிடையாதா இந்த மாதிரி நடந்து போயிருத்துன்னு இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிருத்தே இனிமே என் பொண்ண எவன் கட்டிப்போ சீது நீ அழாத யாரா நீ எங்க ஊர் மிராசுதார் பையன் எக்கச்சக்கமான சொத்து வசந்த படிப்பு ஏழாவது வரை படிச்சிருக்கான் எதேஷ்டம் அடேசா நீ போய் வெத்தலை பாக்கு கல்கண்டு பூ குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வா இங்க என் பாக்கு வெத்தலை மாத்தி ஆகும் சார் நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அதுக்கு கூட எங்க செலவுல தான் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே எடுத்துட்டு வரேன் இத பாருங்க இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன் உங்களை தான் கேட்பேன் நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி நீங்க எல்லாம் சாட்சி திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்புக்குட்டிக்கும் அச்சிரப்பாக்கம் ராஜகலவையோட பையன் என் பையன் நீங்க தெரிஞ்ச பையன் தெரிஞ்ச பையன் உங்க பேர் என்ன மாப்பிளே கல்யாணம் அது நடக்கும் பேரை சொல்லுங்க என் பேரே கல்யாணம் பேரே கல்யாணமா நல்லா இருக்கு கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல மூணாவது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது வாங்கிக்கோங்க என்னங்க உங்களுக்கு உனக்காக அவித்து விடப்பட்ட கூந்தல்
பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு, இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு. அப்பா இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சபாஷ், சரியான ஜோடி. எப்ப வந்த? ஏன் வந்த? என்ன பார்த்த? எதுக்கு பார்த்த? யாராண்டையும் சொல்லிடாதப்பா. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய பார்க்காம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி இங்க அழிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். செய்வீங்களா? என்னுடையது இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும். படிப்பைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏய் தம்பி, நல்லா வேணும். இன்னும் 10 நிமிஷத்துல மாடியில் இருக்கிற டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கிற ரூம்ல பீரோக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். நீங்க கௌரி அங்க கூட்டிட்டு வாங்க. நான் பீரோக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறேன். ஆனா நான் தான் கௌரிய கூட்டிட்டு வர சொன்னதான் அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னோட இமேஜே கெட்டு போயிடும். கூட்டிட்டு வரம்பா. வந்திருக்கா, கதவை திறந்துட்டு வந்து பாரு. ஏய் ஜப்பா, யார கூப்பிடுறாங்க? நான் உள்ள இருக்கிறத யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது பீஸ் பீஸ் ஆக்கிட. விவஸ்த கிட்ட மனுஷா, பூர்வ ஜென்ம பாபம். உள்ள போயேண்டா. என்னடா ஆவுன்னு ரொம்ப பார்க்காத, வா போலாம். சீது மாமி, நான் சத்திரத்தை விட்டு வெளியே போறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷம் ஆகுது. ஆகும் ஆகும். அதுக்குள்ள கத்துன ஏத்துடுவேன் அண்ணே. 2 நிமிஷம் கழிச்சு கத்தலாம். ஏண்டாப்பா மங்குபதி, கௌரிய பார்த்தாச்சா? திருப்தி தானே? எங்க விஷயத்தை இனிமே யாரண்டே சொல்ல மாட்டியே. என்ன சொல்லுப்பா, திருப்தி தானே? இத்தனை வயசுக்கு மேல விளையாட்டு பண்ணப்படாது. சொல்லிடு, திருப்தின்னு சொல்லு. திருப்தி 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 தீரு இப்தி நாலரிச்சு தானே திருப்தி. உமா, நம்ம மாமா குச்சேலர் எப்ப சமய கட்டு பக்கம் போனாலும் இட்லி துணி ரெடியா, காபி துணி ரெடியா, மாங்காய் நறுக்கியாச்சா, தேங்காய துருவியாச்சா, இதைத்தான் கேட்கிறாரே தவிர பணமே தர மாட்டேங்கிறாரு. என்ட்டு டெல்லியில லெட்டர் போட்டாருல்ல, நான் சத்திரத்துக்கு பணத்தோட வரேன்னு. வந்த உடனே பணத்தை கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அவர் வந்து பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா கௌரி கல்யாணம் நின்றுடும். நான் சத்தியமா தூக்கல தான் தொங்குவேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், கருப்பு பேண்ட் கருப்பு பனியனோட இந்த ரூம்குள்ள ஒரு திருடன் வந்தானா? இல்லீங்களே, பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அச்சரப்பாக்கத்துல இருந்து ஒரு கொள்ளக்கூட்டம் தான் வந்திருக்கு. பேசாம இருங்க. என்ன சார் நீங்க திருடன் கிருடன் சொல்றீங்களே? ஒரு திருடன் இந்த சத்திரத்துக்குள்ள பதுங்கி இருக்கான். கமான் கமான், வா போலாம். என்னடி இது, நம்ம போராத காலம் வாங்கி வச்சிருக்கிற வாழை இலையை திருடிட்டு போனா கூட மறுபடியும் வாங்குறது கையில காசு இல்ல. சத்தியமான தூக்குல தான் சொல்லுவேன்.
சபையில என்னால மொழி எழுத முடியாது, அதனால இங்கேயே எழுதுறேன்.